மருத்துவ உலகம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் Heal your heart. Vaso-Meditech EECP Center. இருதய நோய் இன்று மக்களிடையே அதிகமாக காணப்படுகிறது. இருதய நோயினால் மரணம் அடைபவர்கள் எண்ணிக்கை இன்று அதிகரித்து வரும் சூழலில் இருதய நோய்களை பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். டாக்டர், ஆக்சுவலா இதே தொந்தரவு இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்க டாக்டர்ஸ்கிட்ட போறாங்க, அவங்க வந்து யூஷுவல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, இசிஜி எக்கோ ஆஞ்சியோகிராம் வரைக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ தே டயக்னோஸ்டு அவங்க வந்து சிங்கிள் வெசல் டிசீஸ் ஆர் டபுள் வெசல் டிசீஸ், ட்ரிபிள் வெசல் டிசீஸ், மல்டிபிள் வெசல் டிசீஸ் கூட டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சம்டைம்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, உங்களுக்கு பைபாஸ் சிஏபிஜியும் பண்ண முடியாது, ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ண முடியாது. அப்படிங்கிற பேஷண்ட்டுக்கு நீங்கள் வந்து இசிபி என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆஞ்சியோகிராம் செஞ்ச பிறகு, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு சிங்கிள் வெசலில் பிளாக்கு, டபுள் வெசல், ட்ரிபிள் வெசல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் வந்து இரத்த குழாயில் அடைப்பு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒருத்தர் வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே போனாங்கன்னா, இப்போ வந்து லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 70 to 80 இயர்ஸு. ஒரு 70 இயர்ஸுக்கு மேலே போன பிறகு எந்த ப்ரொசீஜர் செய்தாலும், ஒரு பைபாஸோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ எந்த ப்ரொசீஜர் செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகம். அப்படி இருக்கும்பொழுது உங்களோட சர்ஜனோ இல்லைனா உங்கள் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட்டோ உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் ஏஜ் அதிகமாக இருக்கிறனால இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ரிஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கிறது, அதனால் பெனிஃபிட்டை விட ரிஸ்க் அதிகமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ண முடியாது, அதனால் வந்து கன்சர்வேட்டிவாக ஏதாவது பண்ணிக்கலாம், ஒரு இஇசிபியோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ பண்ணலான்னு சொல்லலாம். செகண்ட் வந்து கோமார்பிட் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணி 3 வெசல் பிளாக் இருக்கவங்களுக்கு வந்து மற்ற இடத்துலையும் பிரச்சனை இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீனல் ப்ராப்ளம், க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம், இல்லைனா வந்து கேன்சர் இருக்கலாம், இல்லைனா அவங்க நுரையீரல் சிஓபிடி க்ரானிக் பல்மரி அப்ஸ்ட்ரக்ஷன் டிசீஸ் போன்ற பல அதர் டிசீஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கும் இந்த மாதிரி இன்டர்வென்ஷனல் சர்ஜரி பண்ணுறது வந்து ரிஸ்க் அதிகம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு 3 வெசலில் அடைப்பு இருந்தாலும், 2 வெசலில் அடைப்பு இருந்தாலும் ஒரு சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ வந்து செய்ய முடியாமல் போகலாம். 3வது வந்து ஒரு இருதய மாரடைப்பு ஏற்பட்ட பின்பு இருதயத்தோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிரும், சில பேருக்கு வந்து ஒரு 35% கீழே தான் இருக்கும். அந்த மாதிரி இருதயத்தோட பம்பிங் ஃபங்க்ஷன், இருதய செயலப்புன்னு சொல்லுவோம், அப்படி இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி இன்வேசிவ் சர்ஜரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு ரிஸ்க் வந்து 2 to 3 times அதிகமாகும். இவங்களுக்கும் வந்து சில சமயம் வந்து சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்ய முடியாமல் போகலாம். சில பேர்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த ஆஞ்சியோகிராம் செய்யும் பொழுதே அவங்களோட வெசல்ஸோட டிசீஸ் வந்து ரொம்ப டிஃப்யூஸ்டாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப லாங்காக இருக்கலாம், இல்லைன்னா மல்டிப்புள் இடத்துல இருக்கலாம், இல்லைனா இந்த பிரான்ச் வெசல்லே நிறைய இடத்துல அடைப்பு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த அடைப்பு எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் ஒரு சர்ஜரி கிராஃப்டிங்கோ இல்லைனா ஒரு ஸ்டென்டிங்கோ பண்ண முடியாது. அப்படி பண்ணாமல் இருந்தனா அதை பார்ஷியல்னு சொல்லுவோம், அதாவது வந்து 4-5 வெசலில் பிளாக் இருக்கும்பொழுது 1-2 வெசலுக்கு மட்டும் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்யும் பொழுது அந்த பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்த பிறகு கூட அவங்களுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது மெனி டைம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்ய மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது பல பேஷண்ட்டுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் செய்த பின்பும் பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய முடியாது, அவங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த இஇசிபி சிகிச்சை முறை, அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுமே தான் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த இஇசிபி சிகிச்சை மூலம் ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டால் எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் லைஃப், எக்ஸசைஸ் டாலரன்ஸு, அந்த மெடிசனை குறைக்க முடியுமோ அதே அளவுக்கு இந்த இஇசிபி சிகிச்சை செய்வதன் மூலம் டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும்.
டாக்டர், ஆக்சுவலாக சிறப்பு இஇசிபி ட்ரீட்மெண்ட்டை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஏன் சிஏபிஜிக்கும் ஆஞ்சியோபிளாஸ்டிக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக ஏன் இதை வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடாது? ஓகே, அதாவது வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறையை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்கிறத விட இது வந்து இன்னொரு மொடாலிட்டி ஆஃப் த ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து ஒரு பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒரு இருதய நோய்க்கு யூஸ் பண்ணுறோமோ அது போல் வந்து இஇசிபின்றது வந்து இது இன்னொரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்டிங் த பேஷண்ட்டு. இப்போ இந்த இஇசிபி சிகிச்சை முறையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு கார்டியாக் பேஷண்ட்டு, அதாவது ரெண்டு வெசலோ மூணு வெசலோ அடைப்பு இருக்கிறவங்க வந்து ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா, அதாவது அவங்களால கொஞ்சம் தூரம் நடக்க முடியும், அடிக்கடி பெயின் வருது, என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அவ்வளோவா இல்லை டாக்டர், என்னால் வந்து முன்னாடி மாதிரி நடக்க முடியல, முன்னாடி வந்து நான் ஒரு 4 கிலோமீட்டர் நடப்பேன், இப்போ வந்து ஒரு 500 மீட்டரோ 1 கிலோமீட்டர் நடந்தாலே எனக்கு பெயின் வருது அப்படின் இருக்கும்பொழுது அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து ஸ்டேபிள்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு வந்து இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு பைபாஸோ ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டியோ எவ்வாறு வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃபு அந்த எக்ஸசைஸ் டாலரன்ஸு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம இஇசிபி மூலம் டெஃபினட்டாக செய்ய முடியும். ஆனால் இந்த பேஷண்ட் செலெக்ஷன்றது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டு இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பைபாஸ் சர்ஜரியும் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து இட்ஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன், அங்கே வந்து இட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம இஇசிபி சிகிச்சை முறையை கொடுக்க முடியாது, அதே நேரத்தில் வந்து பைபாஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்க முடியாது. இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை செய்கிறதுனால வந்து அவங்களுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இருக்கிறதில்ல, அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எக்ஸசைஸ் டாலரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்ஜரி செய்யாமலே, அதாவது ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்டிங் போடாமலே வந்து இந்த இஇசிபி சிகிச்சை முறை மூலம் டெஃபினட்டாக குணமடையலாம். டாக்டர், ஆக்சுவலாக ஒரு பேஷண்ட்டு ஸோ வீட்டிலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், சடனாக அவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வருது, நெஞ்சு வலின்னு வருது, ஒரு ஆம்புலன்ஸு அவங்க வந்து ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே போனால் எப்படி அவங்க அது டயக்னோசிஸ் போர்ஷன் ஒன்று வருதுங்க, அதில் டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. எந்த லெவலில் வந்து நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு இசிபியை சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஓகே, அதாவது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சிவியர் நெஞ்சு வலி, அதாவது வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் சில பேருக்கு நெஞ்சு வலி வந்து போகலாம், ஆனால் வந்து அந்த நெஞ்சு வலி வந்து ரொம்ப கண்டினியூஸாக இருந்ததுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். அந்த ஹாஸ்பிட்டல் சென்றவுடன் வந்து சில டெஸ்ட்டு செஞ்சு அது ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆஞ்சியோகிராமும் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ண பிறகு உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது கன்ஃபார்ம் ஆனால் ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ வந்து இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து அந்த அக்யூட் ஃபேஸில் வந்து உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து ஒரு முக்கியமான சிகிச்சை முறையாகும். ஆனால் அந்த அட்மிஷன் ஆன பிறகு பேஷண்ட் ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆன பிறகு வீட்டுக்கு வராங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து அந்த அக்யூட் ஃபேஸ்லேருந்து இப்போ ஸ்டேபிள் ஆகிட்டாங்க. இப்போ ஸ்டேபிள் ஆன பேஷண்ட்டுக்கு வந்து மறுபடியும் அந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா, அதாவது வந்து தூரமாக நடக்கும்போது நெஞ்சு வலி, மெதுவாக மூச்சு வாங்குறதுக்கு ரொம்ப டயர்ட்னஸாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இஇசிபி சிகிச்சை முறையை வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் அந்த 35 நாள் பண்ணோன்னா டெஃபினட்டாக வந்து அந்த நெஞ்சு வலிக்கு காரணம் அந்த இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறத வந்து இந்த இஇசிபி சிகிச்சை மூலம் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து பழையபடி அவங்களோட லைஃப்பை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். இஇசிபி சிகிச்சை முறையில் காலில் 3 ஜோடி காற்றுப்பைகள் பொருத்தப்படும். இந்த காற்றுப்பைகள் இருதயம் சுருங்கி விரியும் போது அதே நேரத்தில் சுருங்கி விரியும்படி இருக்கும். இதனால் கால் பகுதிகளில் உள்ள இரத்தம் வழக்கத்தை விட அதிக வேகத்திலும் அழுத்தத்திலும் இரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு செல்லும். இதனால் செயல்படாமல் இருக்கும் சிறிய இரத்த நாளங்கள் எளிதாக திறந்து கொள்ளும். எனவே இதயத்திற்கு முன்பு இருந்ததை விட அதிகமான இரத்த நாளங்கள் இரத்தத்தை கொண்டு செல்லும் வகையில் அமைகிறது. இப்படி ஒரு முறை திறந்து விடப்படும் இரத்த நாளங்கள் நிரந்தரமாக இதயத்திற்கு இரத்தம் கொண்டு செல்லும் குழாய்களாக மாறி ஏற்கனவே அடைபட்ட இதய தசைகளுக்கு தேவையான இரத்தத்தை அனுப்பும் நிரந்தர பாதையாகிவிடுகிறது. இஇசிபி சிகிச்சை பெற்ற நோயாளிகள் இதன் பின் நன்றாக உடற்பயிற்சி செய்ய முடியும், நீண்ட தூரம் நடக்க முடியும், மருந்து மாத்திரைகளை குறைத்துக் கொள்ள முடியும். இந்த சிகிச்சைக்கு மருத்துவமனையில் தங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதய நோய் உள்ளவரா? நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா?
எப்போதும் சோர்வாக காணப்படுபவரா, கை கால்களில் வலி உள்ளதா, இதய அறுவை சிகிச்சை முறைகளை விரும்பாதவரா, இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளவரா? நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்த பின்பும் நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உங்கள் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் EECP சென்டர் சென்னை கிளையில் நடத்தும் மாபெரும் இலவச இருதய மாரடைப்பு, இருதய இரத்த தமனி அடைப்பு நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனை முகாம். இம்முகாமில் இருதய நோய் சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய், பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு போன்ற பாதிப்புகளை வருமுன் கண்டறியக்கூடிய CBPM டெஸ்ட், அதாவது சென்ட்ரல் பிளட் பிரஷர் மெஷர்மெண்ட் பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய் சிகிச்சைகளான ஆங்கியோபிளாஸ்டி, பைபாஸ் அறுவை சிகிச்சைகளுக்கு நிகரான அறுவை சிகிச்சை இல்லாத புதிய சிகிச்சை முறையான EECP சிகிச்சை பற்றி விளக்கமாக இம்முகாமில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், பயன்பெறுங்கள். முகாம் நடைபெறும் நாள் July 28 நாளை ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 முதல் மதியம் 2 வரை. இடம் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் EECP சென்டர், என் 4-77 தந்தை பெரியார் ரோடு, நீலாங்கரை, சென்னை 641. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் 9003070065. I am Dr. T. Rajendran, retired City College professor. ஏற்கனவே நான் வந்து பீச்சில் வந்து கொட்டிவாக்கம் பீச்சில் ரெகுலராக வாக் போயிட்டுருப்பேன். மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வாக் போயிட்டுருப்பேன். ஒரு மோர் தேன் 45 மினிட்ஸ் போயிட்டுருப்பேன். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து மெல்ல மெல்ல வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போகிறச்சே கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பித்தேன். செஸ்ட்டு அந்த பக்கம் அப்படியே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சு. நாட் பெயின், நாட் எக்ஸாக்டு செஸ்ட் பெயின், தட் இஸ் அப்பர் பாடி வந்து ஃபுல் அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து ப்ரெஷர் வந்து ஆரம்பிச்சிது. அப்போ அதுக்காக டெஸ்ட்டுக்கு போய் ECG பண்ணேன், அதில் ஒன்றும் காமிக்கல. தென் எக்கோ எடுத்து பார்த்தா சம் வேரியேஷன் பிட்வீன் ECG அண்ட் எக்கோ இருந்தது. இமிடியேட்லி த கன்சர்ன் டாக்டர் அதை ஷிஃப்டட் மீ டு சம் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் த சிட்டி. அங்கே போனப்போ அவங்க வந்து ஆஞ்சியோ எடுக்க சொன்னோம். ஆஞ்சியோ எடுத்தாங்க. ஆஞ்சியோ எடுத்து பார்த்துட்டு தேர் ஆர் பிளாக்ஸ் இருக்குது, ஏற்கனவே ஃபர் த பழைய பிளாக் ஒன்று இருக்குது, ஒரு செவரல் இயர்ஸ் முன்னாடி ஏற்கப்பட்ட ஒரு பிளாக் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் 2 பிளாக்ஸ் இருக்குது. அதனால் இமீடியட்லி யூ ஹேவ் டு கோ ஃபார் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னாங்க. ஐ எம் நாட் ஃபார் இட். இம்மிடியட்டாக என்ன பண்ணால் வந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் வந்துட்டேன். திருப்பி ஐ கன்சல்டட் அனதர் ஒரு லீடிங் கார்டியாலஜிஸ்ட், ஹி ஆல்சோ சஜஸ்டட் த சேம் ஒன். தென் ஃபைனலி ஐ வென்ட் டு டாக்டர் சிவகடாட்சம் கார்டியாலஜிஸ்ட். அவர் என்ன சொன்னார், ஐ நீ நாட் ஒரி அபவுட் யுவர் ஹெல்த், ஐ வில் கிவ் யூ சம் மெடிசின்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கோ ஃபார் EECP, ஒரு புது மெத்தட் வந்திருக்கு, அதில் போய் பாருங்கள், இட் வில் பி ஆல் ரைட். அதில் எல்லாமே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு, ஐ சஜஸ்டட் அப்படின்னு சொன்னார். இமீடியட்டாக அந்த கன்சர்ன் நேமை சொன்னாங்க, டாக்டர் ராமசாமி இஸ் ரன்னிங் திஸ் EECP சென்டர் அப்படின்னாங்க. நான் இமீடியட்டாக ஐ ரஷ்டு ஹியர். அவர் கார்டியலாக டாக்டரை இன்வைட் பண்ணி ரிசீவ் பண்ணி என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர் சொன்னது ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அது எப்படி அந்த எந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு அந்த க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். வித் அவுட் டச்சிங், வித் அவுட் ஓப்பனிங் த பாடி எப்படி பண்ணணும்னு சொன்னார். அதை வந்து டெமோ ஒரு 10 டெமோவும் எனக்கு என்ன அந்த இதில் பண்ணி டெமோவும் பண்ணி காமிச்சார். ஐ ஆம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நெக்ஸ்ட் டே இட்செல்ஃப் ஐ ஜாயின்ட் ஹியர். மோர் தேன் 23 சிட்டிங்ஸ் ஐ அட்டெண்டட். அது இப்போ வந்து ஐ ஆம் ஃபீல் ஃப்ரீ. பழையபடி எனக்கு வந்து இப்போ வாக்கிங் வந்து அதே தூரத்துக்கு அதே டிஸ்டன்ஸுக்கு அதே மாதிரி வாக் பண்ண முடியுது. இது வந்து இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒன்று நம்ம பேருக்கு ஒரு அவேர்னஸ் இன்னும் வரல, சிட்டிலேயே இல்லை மற்றவங்களுக்கு வரல. இது எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கான அவசியமே ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதய நோய் உள்ளவரா, நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா, எப்போதும் சோர்வாக காணப்படுபவரா, கை கால்களில்
வலி உள்ளதா? இதய அறுவை சிகிச்சை முறைகளை விரும்பாதவரா? இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளவரா? நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்த பின்பும் நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உங்கள் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர் சென்னை கிளையில் நடத்தும் மாபெரும் இலவச இருதய மாரடைப்பு, இருதய இரத்த தமனி அடைப்பு நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனை முகாம். இம்முகாமில் இருதய நோய் சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய், பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு போன்ற பாதிப்புகளை வருமுன் கண்டறியக்கூடிய சிபிபிஎம் டெஸ்ட், அதாவது சென்ட்ரல் பிளட் பிரஷர் மெஷர்மெண்ட் பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய் சிகிச்சைகளான ஆங்கியோபிளாஸ்டி, பைபாஸ் அறுவை சிகிச்சைகளுக்கு நிகரான அறுவை சிகிச்சை இல்லாத புதிய சிகிச்சை முறையான இஇசிபி சிகிச்சை பற்றி விளக்கமாக இம்முகாமில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், பயன்பெறுங்கள். முகாம் நடைபெறும் நாள் ஜூலை 28 தேதி, நாளை ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 முதல் மதியம் 2 வரை. இடம் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர், எண் 4/77 தந்தை பெரியார் ரோட், நீலாங்கரை, சென்னை 641. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் 9003070006. இது ஒரு 35 டேஸ் செஷன் சொல்கிறீங்க, இசிபி என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன். 35 டேஸ் அவங்க பண்ணும்போது அதுக்கு இடையில் ஏதாவது எமர்ஜென்சியாக ஏதாவது வர ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்படி எமர்ஜென்சி வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஓகே, அதாவது இப்போ இசிபி சிகிச்சை முறைன்னு சொன்ன உடனே வந்து நம்ம எல்லா பேஷண்ட்டும் வந்து இசிபி சிகிச்சைக்கு எடுத்துறது இல்லை. முதல்ல வந்து அவங்க இஇசிபி சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க இந்த சிகிச்சைக்கு வந்து தகுதியானவர்களான்றதை வந்து முதல்ல நாங்கள் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து இந்த அன்ஸ்டேபிள் பேஷண்ட்டு, அதாவது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் பேஷண்ட்டு, மெயின் வெசல் அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸை வந்து இங்கே நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸு இஇசிபி சிகிச்சை முறைக்கு வரும்பொழுது இந்த இஇசிபி சிகிச்சை முறையை பற்றி கொஞ்சம் நான் விளக்கம் சொல்கிறேன். அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து பல ரிசர்ச்சில் வந்து சேஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னால் கார்டியாலஜியில் இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். அதுக்கு காரணம் என்னென்னா, காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை இருதயத்துக்கு அதிகப்படுத்துகிறோம். ஸோ வந்து 3 ஆஃப் காஃப் மாதிரி போட்டு காலில் இருக்க ரத்த ஓட்டத்தை ஸ்லோவாக ஒவ்வொரு நாளாக பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது 35 இந்த சிகிச்சை செய்யும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருதயத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகுது. அப்படி செய்யும் பொழுது வந்து அந்த பேஷண்ட்டோட எக்கோ கார்டியோகிராஃபி போல் பல இன்வெஸ்டிகேஷன் செய்கிறதுனால எந்த பேஷண்ட் ஹை ரிஸ்க்கு எந்த பேஷண்ட் லோ ரிஸ்க்குன்றதை பார்த்துட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் வந்து இன்கேஸ், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கார்டியாக் பேஷண்ட்ஸ் வந்து ஏன் வந்து அவங்கள கார்டியாக் பேஷண்ட் சொல்கிறோன்னா, அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்க பேஷண்ட்டை விட ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து அதிகம். அதனால தான் அவங்கள வந்து நம்ம ஒரு கார்டியாக் பேஷண்ட் சொல்கிறோம். ஸோ இஇசிபி சிகிச்சை வந்து ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் எங்களோட ஆல் த சென்டர்ஸ், இது வந்து அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ பேஷண்ட் வந்து மருத்துவமனையில் தங்க வேண்டியதில்லை, டெய்லி 1 வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஹீல் யுவர் ஹார்ட் இஇசிபி சென்டர் வந்து பல ஹாஸ்பிட்டலோடு வந்து டைஅப் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எல்லாத்துலேயுமே இந்த இஇசிபியில் வந்து டைஅப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கேஎம் செரியன் ஃப்ரான்டையர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல், செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், குளோபல் ஹாஸ்பிட்டல், ப்ரைம் ஹாஸ்பிட்டல், ஸோ இதை மாதிரி பல ஹாஸ்பிட்டல்லையும் நாங்கள் டைஅப்பில் இருக்கோம். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்தாலும் அந்த பேஷண்ட்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணி அவங்களோட மெடிக்கல் கேரை வந்து கொடுக்க முடியும். டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸோட டைஅப் இருக்குதுன்னு சொன்னீங்க. எது எமர்ஜென்சினா கூட அப்படி பண்ணிக்கலாம், ஈவன் கவர்மெண்ட் காலேஜஸில் கூட இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இது ஒரு ரெகனைஸ் ட்ரீட்மெண்ட் தானே, அங்கீகாரமான ட்ரீட்மெண்ட் தானே இஇசிபி? அதாவது இந்த இஇசிபி சிகிச்சை முறை வந்து ஒரு அலோபதிக் ட்ரீட்மெண்ட்டு, இது வந்து ஒரு கார்டியாக் ட்ரீட்மெண்ட். 1998 வந்து யூஎஸ் எஃப்டிஏ, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூஎஸ் வந்து இந்த சிகிச்சை வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு. எதுக்கெல்லாம்னா, ஆஞ்சைனா நெஞ்சு வலிக்கு, இருதய செயலிழப்பு, மாரடைப்பு, அப்புறம் கார்டியோஜெனிக் ஷாக், இது போல் பல இடத்துக்கு வந்து இந்த சிகிச்சை முறையை வந்து பயன்படுத்தலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த அப்ரூவல் வந்து 1998 வந்திருக்கு.
ஒரு 2002-2006 தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி, யூஎஸில் இருக்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் இந்த சிகிச்சை முறையை வந்து அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த சிகிச்சை முறை வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில், யூஎஸ், யூரோப்பில் வந்து எல்லா கார்டியாக் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒரு சிகிச்சை முறையாக வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டாக்டர், இந்த த ட்ரீட்மெண்ட் இஇசிபி, என்ஹான்ஸ் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பண்ணுறாங்கங்கிறீங்க, இன்சூரன்ஸ் ஆல்சோ கவர்டு அப்படிங்கிறீங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இதை எடுக்க முடியுமா, இல்லை ஏதாவது ப்ரைவேட் சென்டர்ஸ்லையும் இதை எடுத்துக்கலாமா இந்த ட்ரீட்மெண்ட்? அதாவது இந்த ஹீல் யுவர் ஹார்ட் என்ற ஒரு ஸ்தாபனம் தான் வந்து கவர்மெண்ட்டோட வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மோடில் எல்லாம் தமிழக மெடிக்கல் காலேஜில், அது ஆல்மோஸ்ட் வந்து 12 தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை நிறுவி உள்ளது. இந்த ஹீல் யுவர் ஹார்ட்ன்றது வந்து இந்த அந்த சென்டரோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து சர்ஜரி இல்லாமல் இருதய நோயை வந்து குணப்படுத்துவதற்கான ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வரணும்னு சொல்கிறது தான் இந்த ஹீல் யுவர் ஹார்ட் என்ற ஸ்தாபனத்தை இயக்கியிருக்கோம். ஸோ இந்த ஹீல் யுவர் ஹார்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் கிடையாது, பல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டலோன் சென்டர், ஒன்லி இஇசிபி சென்டரும் வந்து இருக்குது. ஸோ இதுவரையும் வந்து நாங்கள் மட்டுமே வந்து ஒரு 30 இஇசிபி சென்டர் வந்து 4 ஸ்டேட்டில் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து தமிழ்நாடு, செகண்ட் வந்து கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஹீல் யுவர் ஹார்ட் சென்டர் வந்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டாண்டலோன் சென்டர்லையும் எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கவர் பண்ணும். நீங்கள் இதய நோய் உள்ளவரா? நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? எப்போதும் சோர்வாக காணப்படுபவரா? கை கால்களில் வலி உள்ளதா? இதய அறுவை சிகிச்சை முறைகளை விரும்பாதவரா? இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளவரா? நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்த பின்பும் நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உங்கள் ஹீல் யுவர் ஹார்ட் வேசோ மெடிடெக் இஇசிபி சென்டர் சென்னை கிளையில் நடத்தும் மாபெரும் இலவச இருதய மாரடைப்பு, இருதய இரத்த தமனி அடைப்பு நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனை முகாம். இம்முகாமில் இருதய நோய் சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய், பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு போன்ற பாதிப்புகளை வருமுன் கண்டறியக்கூடிய CBPM டெஸ்ட், அதாவது சென்ட்ரல் பிளட் பிரஷர் மெஷர்மெண்ட் பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய் சிகிச்சைகளான ஆங்கியோபிளாஸ்டி, பைபாஸ் அறுவை சிகிச்சைகளுக்கு நிகரான அறுவை சிகிச்சை இல்லாத புதிய சிகிச்சை முறையான இஇசிபி சிகிச்சை பற்றி விளக்கமாக இம்முகாமில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், பயன்பெறுங்கள். முகாம் நடைபெறும் நாள் July 28 நாளை ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 முதல் மதியம் 2 வரை. இடம் ஹீல் யுவர் ஹார்ட் வேசோ மெடிடெக் இஇசிபி சென்டர், என் 4/77 தந்தை பெரியார் ரோடு, நீலாங்கரை, சென்னை 641. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் 9003070065. இப்போ இந்த ஹீலியோ ஹார்ட் சென்டரில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பைபாஸோ ஆஞ்சியோபிளாஸ்டியோ உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இஇசிபி சிகிச்சைக்கு வந்து தகுதியானவரா அப்படின்றது வந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இஇசிபி சென்டரில் நாங்கள் என்ன செய்கிறோன்னா முதல்ல சில இன்வெஸ்டிகேஷன், சில பேஷண்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்திருக்கலாம், இல்லைனா அந்த இன்வெஸ்டிகேஷன்களை செய்த பிறகு நீங்கள் இந்த சிகிச்சைக்கு தகுதியானவரை முதல்ல பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து முதல்ல வந்து ஒரு 15-20 வந்து இந்த சிகிச்சை முறையை உங்களுக்கு கொடுத்து உங்களோட இருதய துடிப்பு, பிளட் ப்ரெஷரு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன், பல பேராமீட்டர்கள் வந்து இந்த சிகிச்சையை வந்து உங்களுக்கு கொடுக்கலாமான்றதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிகிச்சையை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். டிஎஸ் ராகவன், ஏஜ் வந்து 75. 2010 எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ஆஞ்சியோகிராம் எடுத்த உடனே ஒரு 9 இருந்ததுன்னு சொன்னாங்க. 9 அது வந்து இது பைபாஸ் எல்லாம் 9 எல்லாம் கவர் பண்ண முடியாது, அதுக்காக வேறு ஆல்டர்னேட் என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ நான் டாக்டர் ராமசாமியை கன்சல்ட் பண்ணேன். அப்போவே இந்த இஇசிபி தான் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னார். அப்போவே இஇசிபி ட்ரீட்மெண்ட் 35 எடுத்துருந்தேன், அதுலேயே நல்ல இது இருந்தது. ஸோ 8 என்னால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல். இப்போ திருப்பி இப்போ
அதே மாதிரி ப்ராப்ளம் வந்துடுது. கால் கையெல்லாம் ஒரேடியாக வீங்கி போய் என்னால் மூச்சு விட முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் நான் திருப்பி இவரையே தான் அப்ரோச் பண்ணேன், டாக்டர் ராமசாமியே தான் அப்ரோச் பண்ணேன். இது இந்த இதெல்லாம் இந்த பிளட் டெஸ்ட்டு அது இது இந்த எல்லா டெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சோன்னு அவர் சொன்னார், இஇசிபியிலே இதில் சரி பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதனால் திருப்பி 10th ஆகஸ்ட் 10th ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். 22 days ட்ரீட்மெண்ட் ஆகிருக்கு. ஒரு 10-15 days ஆகிறதுக்குள்ளேயே எனக்கு நல்ல ரிலீஃப் இருந்தது, நல்லா தூங்கினேன். அப்புறம் 15 days ஆன உடனே சாப்பாடெலாம் கூட சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நல்லா தூங்குறேன், ஒன்றும் இப்போ பிரச்சனையே இல்லை. அதனால் 15 days முடிஞ்சோன்னு வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், மினிமம் 20 minutes வாக் பண்ணோன்ட்டு. ஸோ வெளியிலாம் கூட போய் இப்போ படியெல்லாம் இறங்கி 2 மாடி இறங்கி கீழே போய் வெளியிலாம் போய் வாக்கிங்லாம் போகிறேன், இப்போ பார்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு 3-4 days. ஸோ ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. முதல்லலாம் நடக்க ஆரம்பித்தாலே கையெல்லாம் வலிக்கும், அதனால் நடக்க முடியாது, என்னால் ஒரு 4 steps கூட நடக்க முடியாது ஃப்ரீயாக. இப்போ அது மாதிரிலாம் இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக நடந்து போயின்ட்டுருக்கேன். அதான் இது வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னை பொறுத்த வரையிலும். நீங்கள் இதய நோய் உள்ளவரா? நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? எப்போதும் சோர்வாக காணப்படுபவரா? கை கால்களில் வலி உள்ளதா? இதய அறுவை சிகிச்சை முறைகளை விரும்பாதவரா? இதய அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியாத நிலையில் உள்ளவரா? நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்த பின்பும் நெஞ்சு வலியால் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்கோர் அரிய வாய்ப்பு. உங்கள் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர் சென்னை கிளையில் நடத்தும் மாபெரும் இலவச இருதய மாரடைப்பு, இருதய இரத்த தமனி அடைப்பு நோய் கண்டறிதல் மற்றும் பரிசோதனை முகாம். இம்முகாமில் இருதய நோய் சிறப்பு மருத்துவரின் ஆலோசனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய், பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு போன்ற பாதிப்புகளை வருமுன் கண்டறியக்கூடிய CBPM டெஸ்ட், அதாவது சென்ட்ரல் பிளட் பிரஷர் மெஷர்மெண்ட் பரிசோதனை இலவசமாக வழங்கப்படும். மேலும் இருதய நோய் சிகிச்சைகளான ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் அறுவை சிகிச்சைகளுக்கு நிகரான அறுவை சிகிச்சை இல்லாத புதிய சிகிச்சை முறையான இஇசிபி சிகிச்சை பற்றி விளக்கமாக இம்முகாமில் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், பயன்பெறுங்கள். முகாம் நடைபெறும் நாள் July 28 நாளை ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9 முதல் மதியம் 2 வரை. இடம் ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர், என் 4/77 தந்தை பெரியார் ரோட், நீலாங்கரை, சென்னை 641. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் 9003070006. நோய் குறித்த சந்தேகங்களுக்கும் சிகிச்சை முறைகளை பற்றிய விவரங்கள் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஹீல் யுவர் ஹார்ட் வாசோமெடிடெக் இஇசிபி சென்டர், No. 4/77, தந்தை பெரியார் ஸ்ட்ரீட், ECR, நீலாங்கரை, சென்னை 600115. வெப்சைட் www.healyourheart.com www.vasomeditech.com. cell 9003070065.